ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குக் வித் கோமாளி தான் பார்க்க போகிறோம். சீசன் 2 இன்றைக்கி வந்து நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். இது 4th வீக்கு. ஃபஸ்ட்டு போன வாரம் தான் எலிமினேஷனாக நடந்துச்சு. மதுரை மூத்து வெளியே போனாங்க. இந்த வாரத்தில் ஒரே ஒரு நியூஸ் வந்து இந்த கோமாளியில் ஒரு கோமாளி குறையுது. அது எந்த கோமாளினா பாலா கோமாளி. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாலா. ஆனால் இந்த வாரத்தில் மிஸ் பண்ணுறோம். அஸ்வின் வந்து ரிட்டர்ன் வராரு. போன வாரம் லீவு, இந்த வாரம் ரிட்டர்ன் வராரு. இந்த வாரம் வந்து ரக்ஷன் இப்போ வந்து எல்லோரையும் இன்ட்ரடக்ஷன் பண்ணி வைக்கிறாங்க. கோமாளிலாம் வந்து ஒரு ரூமில் இருக்காங்க. அந்த எப்போதும் போல் அந்த ரூமில் இருக்காங்க. அங்கே வந்து கேமரா வழியால் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ரக்ஷன் வந்து இன்ட்ரடக்ஸ் பண்ணுறாங்க. குக்கு எல்லோரும் வராங்க. வருஷெல்லாம் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் செஃப் வராங்க. செஃப் வந்ததுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமாளியை சூஸ் பண்ணோம்ல. இந்த வாரம் வந்து ட்ரெடிஷ்னல் வீக்கு, அதனால் ட்ரெடிஷ்னலாக எல்லோருமே ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கோமாளியை சூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரவுண்ட் வைக்கிறாங்க. அது வந்து எப்போதுமே பொருள் வச்சு சூஸ் பண்ணுவாங்களே, அது மாதிரி இப்போ வந்து யோகி வராரு. கலக்க போது யார் அந்த யோகி வராரு. யோகி வந்து எப்படி கிராமத்தில் வந்து அந்த குச்சி முட்டாயாக வைப்பாங்களே, அந்த கம்பளை கட்டி அந்த அது மாதிரி வராரு. அதில் வந்து ஒரு பொருளாக வச்சுருக்காங்க. அதை வந்து குக்கு வந்து சூஸ் பண்ணணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து யோகி மாஸ்டர் போகிறாரு. மாஸ்டர் சூஸ் பண்ணி யார் எடுக்கிறாருன்னா இந்த புதுசாக ஒரு கோமாளி வந்திருந்தாங்களே நெட்டிஷன் யூடியூப்பர்லேருந்து ஒரு கோமாளி, அந்த கோமாளி போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே சூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. எல்லாருக்குமே ஒரு ஆர்வம்னா சக்கிலா வந்து யார் சூஸ் பண்ணுறாங்கன்னா சக்கிலாக்கு வந்து சரத்து விடுவது. அதுக்கப்புறம் வந்து அஸ்வினும் தீபாவும் லாஸ்ட்டாக நிற்கிறாங்க. லாஸ்ட்டாக வரப்போ அஸ்வின் வந்து தீபா கிட்ட கொடுக்குறாங்க. தீபா நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. தீபாவுக்கு வந்து மணிமேகலை, அங்கே நினச்ச மாதிரி மணிமேகலை வந்துட்டாங்க. அஸ்வினுக்கு வந்து சிவாங்கி நினச்ச மாதிரி அஸ்வின் வந்துட்டாங்க. இப்படி நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து தர்ஷாக்கு வந்து பவித்ரா, கணிக்கு வந்து சுனிதாக்கு, பவித்ராவுக்கு வந்து புகழ் அது மாதிரி ஈஸியாக வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அங்கங்கே பிளேஸில் போய் அரேஞ்ச்மெண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சுன்னா டாஸ்க்கு என்ன டாஸ்க் வரும்னு பேசிகிட்டு இருந்தாங்க, எதிர்பார்த்தாங்க. அப்போ தான் மூணு பேருமே ஏதோ அந்த சைடு திரும்பி பார்த்தாங்க. அங்கேருந்து ஒரு டிஷ் வந்துட்டு இருந்துச்சு. அது என்னான்னு பார்த்தா ஆட்டுக்கல். அதில் வந்து காமிச்சிருந்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சொன்னாங்க, செஃப் வந்து என்ன சொன்னாங்கன்னா வடை போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாவு அரைச்சி எல்லாமே ஊற வச்சுருந்தாங்க. மாவு வச்சுருந்தாங்களா அரைச்சி, அதுக்கப்புறம் யார் அதிகமாக வடை போடுறாங்களோ அப்படி தான் சொல்லியிருந்தாங்களா. எல்லாருமே எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிவாங்கிலாம் நான் ஜெயிச்சிட்றேன்னு சொல்லிட்டு ஆம்ஸ்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அது அஸ்வினத்து வடைச்சிட்டு இருந்தாங்க. இது ஒரு காமெடியாக போயிட்டு இருந்துச்சு. இந்த வாரம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு அந்த இது நடந்துகிட்டு இருக்கும் போது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது எல்லாருமே அரைச்சிட்டு இருக்காங்க. இதில் வந்து சில பேருக்கு பாதி அரைச்சதுலேயே வடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் நல்லா அரைச்சி அடை போட்டுட்டு இருந்தாங்க. இதில் வந்து யார் ஜெயித்தான்னா நாலு பேர் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து தீபாவும் மணிமேகலையும் கூப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்து போகிறாங்க. 14 வடை போடுறாங்க. இதில் வந்து இதில் ஒரு காமெடி என்னென்னா வடையை வந்து ஓட்ட போடாமல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓட்ட போட்டாங்களா, அதை வந்து ரக்ஷன் பார்த்துட்டு அங்கே போய் சொன்னதுக்கப்புறம் அங்கே ஒரு 3 வடை குறைச்சிட்டாங்க. அது ஒரு சும்மா ஜாலியான சண்டையாக போயிட்டு இருந்துச்சு மணிமேகலைக்கும் தீபாக்கும். சுனிதாவாக இருந்தால் இது மாதிரி நடந்திருக்காதா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகிட்டாங்க மணிமேகலை. இது ஒரு காமெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து யார் போனேன்னா அங்கே வந்து 14 போட்டிருந்தாங்க வடை. அதுக்கப்புறம் சக்கிலாவும் சரத்தும் போட்டுருந்தாங்க. அங்கே வந்து டஃப்பாக கொடுத்துருந்தாங்க எல்லா கண்டஸ்டுக்குமே. 24 போட்டிருந்தாங்க. எல்லா எதுவுமே ரிஜெக்ட் ஆகலை. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அங்கே தான் ஃபஸ்ட்டு இது வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பவித்ரா புகழ் போகிறாங்க. அங்கே வந்து 21 போட்டிருக்காங்க அவங்களும் இது. அதுக்கப்புறம் பாபா மாஸ்டர் போகிறாங்க. அங்கே வந்து 22. அதுக்கப்புறம் வந்து சுனிதாவும் கனியும் போகிறாங்க. அவங்களுக்கு வந்து 22 போட்டுடுறாங்க. அங்கே 4 பேர் தான் செலக்ட் ஆகியிருக்காங்க. இதில் வந்து அஸ்வின் வந்து சிவாங்கி வந்து 12 தான் போட்டிருந்தாங்க. அதே போல் தீபாவும் சுனிதாவும் 14 தான் போட்டிருந்தாங்க. அதனால் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஃபஸ்ட்டு 4 பேர் யாராக செலக்ட் ஆகுறான்னா சக்கிலா அண்டு சரத்து அங்கே தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து செகண்டாக வந்து சுனிதாவும் கனியும். அதுக்கப்புறம் தேர்டு வந்து பவித்ரா அண்டு புகழ். அதுக்கப்புறம் 4th வந்து மாஸ்டரும் கோமாளியும். அதுக்கப்புறம்
இது நாலு பேர் செலக்ட் ஆகிட்டாங்க, எங்களுக்கு நாலு பேருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சாங்க. சும்மா வேறு ஏதாச்சும் டிஷ் கொடுத்து டேஸ்ட் பண்ணுற மாதிரி போன வாரம் நடந்த மாதிரி அப்படின்னு நினச்சாங்க. கடைசியில் பார்த்தா அப்படி இல்லை, பரங்கியை எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. இது என்ன பண்ணணுன்னு யோசிச்சிக்கிட்டே இருக்கும் போது செஃப் வந்து காமெடி பண்ணார். என்ன காமெடி பண்ணார்னா, குக்கு வந்து இந்த பரங்கியை வந்து கோமாளி மண்டையில் உடைக்கணும், அதுதான் டாஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே பயந்துட்டாங்க கோமாளிலாம். அதுக்கப்புறம் செஃப் வந்து சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது உண்மையான டாஸ்க் என்னான்னு சொன்னார். என்னன்னா, பரங்கியை வந்து தோல் சீவணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மூணு பரங்கி யார் சீவுறாங்களோ அங்கே தான் வின்னரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து தாமு செஃப் வந்து செக் பண்ணுவார், அதுதான் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஆரம்பித்தாங்க. எப்படின்னா, மூணு பரங்கிக்காவையும் தோல் சீவிட்டு பசர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து கோமாளி செய்யணும், அதுக்கப்புறம் குக்கு, அதுக்கப்புறம் கோமாளி, இது மூணுத்தையும் செஞ்சு முடிக்கிறவங்க அங்கே தான் வின்னர்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் டாஸ்க்னு சொல்லியிருந்தாங்க. அதுபோல் எல்லாம் ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து சரத்து வந்து விறுவிறுப்பாக சந்திச்சுட்டு சரத்து போய் வச்சுட்டாரு ஒரு பரங்கியை. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக வந்து சக்கிலா மேடம் செய்ய ஆரம்பித்தாங்க ரெண்டாவது பரங்கி. அவங்களால செய்யவே முடியல, அப்படியே தண்ணிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளி. அந்த கேப்பில் வந்து பவித்ரா அண்டு புகழ் வந்து புகழ் வந்து ஈஸியாக சீவிட்டு போய் வச்சுட்டாரு. அவரும் ஒன்று வச்சு பதிவு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பவித்ரா எடுத்துகிட்டு வந்து சீவிட்டுருந்தாங்க. இந்த கேப்பில் வந்து அந்த பாபா மாஸ்டர் கோமாளி வந்து போய் சீவிட்டுருந்தாங்க. சிவி முடிச்சிட்டாங்க, அவங்களும் வச்சுட்டாங்க, ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதில் சுனிதாவும் கனியும் வந்து கடைசி வரைக்கும் அவங்க ரெண்டு வச்சதுக்கு அப்புறமும் இங்கே ஒன்றே இன்னும் சிவி முடிக்கல. இதில் வேறு ஒரு காமெடி என்னென்னா, சுனிதா வந்து ரெண்டு வாட்டி போனாங்க, ரிஜெக்ட் ஆகி திருப்பி வந்துட்டாங்க. மூணாவது வாட்டி போய் அதுக்கப்புறம் செலக்ட் ஆகினாங்க. இது வந்து எல்லாருமே ரெண்டு போட்டுட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து. அடுத்தது வந்து இதில் விறுவிறுப்பாக போனது வந்து அடுத்தது ஒன்று ஒன்றுனு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் புகழ் வந்து சீக்கிரம். இதில் ஒரு காமெடி என்னென்னா, பாபா மாஸ்டர் வந்து வேக வேகமாக செஞ்சார். இதை வந்து வேகமாக செய்யும் போது பாதியை அறுத்துட்டார், அதனால் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதனால் திருப்பியும் பரங்கி எடுத்துகிட்டு வந்து செஞ்சார். அந்த கேப்பில் வந்து புகழ் வந்து பவித்ரா சீவிட்டு இருந்தாங்க. பவித்ரா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சீவிட்டு முடிச்சிட்டாங்க. அங்கே ரெண்டாவது பதிவு பண்ணிட்டு புகழ் எடுத்துகிட்டு வந்தார். அதை வந்து சரி பண்ணிட்டு புகழ் ரெண்டு, சரத் ஒன்று, பாபா மாஸ்டர் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்படி நடந்துச்சு. இந்த கேப்பை பார்த்தா சுனிதா வந்து ஒன்று முடிச்சிட்டாங்க, அந்த ஒன்றை போய் வச்சாங்க. இப்படியும் அந்த ரிஜெக்ட் ஆகி செலக்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாபா மாஸ்டர் வந்து அப்படியே சிவி ரெண்டாவது போய் வச்சுட்டாரு எப்படி கஷ்டப்பட்டு. இதில் வந்து என்ன காமெடினா, டப்புன்னு மூணாவதை வந்து புகழ் முடித்து வைக்க பஸரை போய் அடிச்சுட்டு ஜெயிச்சிட்டாங்க. புகழ் தான் இந்த அட்வான்டேஜ் டாஸ்க் வின்னரு. இது தான் நடந்துச்சு இந்த எபிசோடில். அதுக்கப்புறம் ஜாலியாக எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இதில் ஃபன்னாக இருந்துச்சு இந்த எபிசோடு. நாளைக்கு ஒரு டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம். எல்லாருக்கும் பாய்.